சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, பாட்டி பேசுறேன். இப்ப வந்து நான் இயற்க உணவு சாலட் செஞ்சு காட்ட போறேன் பாருங்க. இது ரொம்ப சத்தானதுப்பா. இந்த ஸ்வீட் கார்ன்றதுல சோளம், இனிப்பு சோளம், அது இது வந்து பேர்ச்சம்பழம். ஒரு 10 பேர்ச்சம்பழத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இது ஒரு கான்ப்பா. இது 10 பேர்ச்சம்பழத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இது ஒரு 25 கிராம் காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை காஞ்சதுப்பா. கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வேற கலர்ல, இது ப்ரௌன் கலர்ல இருக்கு. ஆனா இதுதான் நல்லா சத்துன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 25 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு இது மாதுளம்பழம் ஒரு இவ்வளோ தண்ணி பெருசாக நறுக்கி இவ்வளோதான் வந்துச்சு வச்சிருக்கேன். தேங்காய் அவ்வளவு சில்ல துருவி வச்சிருக்கேன். சூப்பரான சாலட்ப்பா. உடம்பை எந்த விதத்தையும் பாதிக்காது. உடம்புல ரத்தம் ஊறுறதுக்கு குடல் எல்லாத்துலேயும் வயிற்றுக்குன்னு எல்லாத்தையும் ஆட்டுப்பா. இந்த வந்து நான் கலைக்கு கொடுக்குறேன் பாருங்க, கலைக்கு காட்டுறேன். எல்லாமே போட்டுக்கலாம். இது வேணும் அது வேணும் இல்லை, எல்லாம் போட்டு நம்ம கலந்து வைக்க போறோம். கலர் ஃபுல்லா இருக்க போது அப்படியே ஒருத்தவங்க ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இதை சாப்பிட்டோம்னா இதை இதை விட என்ன வேணும். சும்மா சோத்தையும் குழம்பையும் காய்கறி அவிச்சு திங்கிறதுக்கு இது அப்படியே ஃப்ரெஷ்ஷா பச்சையா. காலையில சாப்பிட்டுக்கலாம், மத்தியானமும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டும் சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு தேவையான எல்லா சத்து இருக்கு. உடம்ப வயிற்றை எந்த விதத்திலையும் பாதிக்காது. இந்த அல்சர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க எல்லாம் தேங்காயிலாம் எவ்வளவு சத்து இருக்குது. பரிபூர்ண உணவுப்பா. நல்லா ஒருத்தர் நல்லா பொறுமையா நல்லா மென்று சாப்பிட்டு ஒரு நேரம் இப்படி ஒரு உணவை ஒரு நேரம் எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கும் உங்களுக்கு உடம்புக்கு. உடம்புல போய் டாக்டர்கிட்ட போய் காசு கொடுத்து வைத்தியம் பார்த்து மாத்திரை மருந்து முழுங்கிறதுக்கு இப்படி ஒரு நேரம் நம்ம இயற்கை உணவை சாப்பிட்டுக்கிட்டோம்னா. நான் அந்த தட்டிலே போட்டுறேன். அப்போதான் நம்மளுக்கு சாப்பிடணும், இந்த அளவு நம்மளுக்கு சாப்பிட்டா போதும்னு ஒரு திருப்தி கிடைக்கும். பார்க்கவே ஆசையா இருக்கும்ப்பா. குழந்தைகளுக்குலாம் கொடுத்தா கொண்டா கொண்டான்னு சாப்பிடும். பேரிச்சம்பழத்தையெல்லாம் சும்மா கொடுத்தா சாப்பிடுங்களா, சாப்பிடாதுங்க. மாதுளம்பழத்தை கொடுத்தா ஜூஸ் போட்டு கொடுங்க, அந்த வகையோட சாப்பிடாதுங்க. காணு பச்சையாகவே போட்டிருக்கேன். உயிர்ச்சத்தோடு இருக்கு, அம்முட்டு உயிர்ச்சத்தோடு இருக்கா. நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்ல டெம்ப் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு நேரம் ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு அடுப்பு பத்த வைக்க வேண்டியது இல்லை. ஒரு நேரம் எல்லாருமே இந்த அளவுக்கு சேர்ந்து ஒரு சட்டியில பரட்டி எல்லாம் சாப்பிட்டுக்கிற வேண்டியது, அடுப்பு பற்ற வைக்க வேண்டியது. அந்த செலவெல்லாம் சேர்த்தா அந்த செலவு சரியா இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த கிஸ்மிஸ் எல்லாம் காஞ்ச திராட்சை, அது வந்து இந்த மலச்சிக்கலுக்கு எல்லாம் நல்லது. இது மலச்சிக்கலுக்கு நல்லது. இரும்பு சத்து இருக்குது, பேச்சம்பழத்துலயும் இருக்கு. சூப்பரான டிஷ்பா. சுவையா இனிப்பா அருமையா சாப்பிட்டுட்டு நிம்மதியா நம்ம வாட்டில பார்த்தோம்னா அழகா நைட்ல எல்லாம் தூக்கம் வரும். காலையில் நம்மளுக்கு அந்த வந்து ஒரு மாதிரி தவிப்பு இழப்பு, ஒரு மாதிரி முடியாம கசு கசுன்னு மூத்து வாங்கினதெல்லாம் இருக்காதுப்பா. அதெல்லாம் சாப்பிட்டா அதனால இந்த மாதிரி எல்லாம் நீங்க நிறைய போட்டிருக்கேன். எனக்கு நிறைய இன்னும் போட்டு காட்டுங்கன்றாங்க, அதுக்குதான் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு நீங்க சாப்பிட்டு பழகிக்கங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.